எழுச்சியான இந்த குடியுரிமை பாதுகாப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பல்வேறு சமுதாய தலைவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தையும் புரட்சிகரமான போராட வாழ்த்துக்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நாளைய தினம் நடைபெற இருக்கிற உலக மகளிரின வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த மாபெரும் நிகழ்ச்சி சமூக வலைத்தளத்தின் மூலமாகவும் ஊடகங்களின் மூலமாகவும் இந்தியா முழுவதும் அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஹெச் ராஜா வகையராவும் இதை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு சினிமாவில் வடிவேலு வயிற்றறிச்சப்படுவாரு, வயிற்றிலிருந்து புக வரும். அந்த மாதிரி ஹெச் ராஜா வகையராவினுடைய வயிற்றிலிருந்து புகையை கிளப்புகிற அளவுக்கு கோபத்தை நிச்சயமாக இப்படிப்பட்ட மாநாடு உருவாக்கி கொண்டிருக்கும். நதிக்கரையில் தான் நாகரிகம் பிறந்தது என்று சொல்லுவார்கள். இந்த தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து இந்த மாநாட்டிலிருந்து நாம் சொல்லுவோம், இந்தியா அனைவருக்குமான ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய பன்மைத்தன்மை தான் இந்திய நாகரிகத்திற்கு எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட நாகரிகத்தை பாதுகாக்கிற ஒரு போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று உலகம் முழுக்க உரத்து சொல்லுகிற ஒரு இயக்கமாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன். மேடையில் பார்த்தா ஒரே ஆன்டி இந்தியன், இங்க மாநாட்டுக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்தா அதை விட பயங்கரமா ஆன்டி இந்தியன். ஹெச் ராஜா யோசிப்பாரு, இந்த ஆண்கள் கூட பரவாயில்ல போல இருக்கு, இந்த ஷாஹீன் பாக் பெண்கள் இருக்காங்களே, அவங்களை விட ஆன்டி இந்தியன் வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு. அதனால ஆர்எஸ்எஸ் யாரையாவது ஆன்டி இந்தியன் என்று சொன்னால் அதை விட சிறப்பான தேசபக்த சான்றிதழ் வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே தலை நிமிர்ந்து சொல்லுவோம், இந்தியா நம்முடைய தாய் நாடு. இந்த தாய் மண்ணின் மீது நின்று நாம் சொல்லுகிறோம், இந்த தேசத்தை நாங்கள் பாதுகாப்போம், இந்த தேசம்தான் எங்களுடைய தேசம் என்கிற அந்த குடியுரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று நிச்சயமாக நாம் சொல்லுவோம். இது தேசபக்த போராட்டம் என்று ஏன் சொல்லுகிறோம்? இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பினுடைய அடிப்படையே அரசியல் சாசனம். இந்த அரசியல் சாசனத்தினுடைய மையப்புள்ளி மதச்சார்பின்மை. இந்த மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்கக்கூடிய விதத்தில் குடியுரிமைக்கு தகுதியாக மதத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டை எதிர்த்து நடக்கிற எந்த போராட்டமும் நிச்சயமாக அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற போராட்டம், மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற போராட்டம். இது ஒரு மிகப்பெரிய தேசபக்த போராட்டம் என்பதை எழுச்சியோடு நாம் சொல்லுவோம். ஆர்எஸ்எஸ் காரர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், ஒரு திருத்தம் தானே, எவ்வளவோ சட்டங்களுக்கு திருத்தம் வரவில்லையா, அரசியல் சாசனத்துக்கே திருத்தம் வரவில்லையா, இந்த ஒற்றை திருத்தத்திற்காக ஏன் இப்படி அலப்பறை செய்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள். எந்த சட்டத்திற்கு திருத்தம் வந்தாலும் சரி, அல்லது அரசியல் சாசனத்திற்கு திருத்தம் வந்தாலும் சரி, இதுகாரும் வந்த திருத்தங்கள் அந்த சட்டத்தினுடைய சாராம்சத்தை கெட்டிப்படுத்துவதற்காக வலுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள். ஆனால் முதன்முறையாக குடியுரிமையை சீரழிக்கிற அரசியல் சாசனத்தை சிதைக்கிற ஒரு திருத்தம் கொண்டு வந்து இது வெறும் திருத்தம் தானே, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஏமாறுவதற்கு நாங்கள் ஆட்கள் அல்ல என்கிற எச்சரிக்கையை இந்த மாநாட்டு மேடையிலிருந்து நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். சில மீடியாக்களிலே கிளப்பி விடுகிறார்கள், சட்டம் வந்தாச்சு, வந்த சட்டத்தை எதிர்த்து என்ன புண்ணியம், வந்த சட்டத்தை எதிர்த்தால் ஏதாவது பலன் கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். ஆகப்பெரிய சட்டம் இந்தியாவிலே அரசியல் சட்டம்தான். இந்த அரசியல் சட்டத்தையே மதிக்காதவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த சட்டத்தை மதியுங்கள் என்று. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இப்படிப்பட்ட சட்டங்கள் மக்களுடைய வாழ்வை பாதுகாப்பதற்காக வந்தால் அதை ஆதரிக்கலாம்,
ஆனால் மக்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விதத்தில் வருகிற சட்டங்களை இந்திய வரலாறு முழுவதும் உலக வரலாறு முழுவதும் பார்த்தால் அனைத்து நாட்டு மக்களும் அப்படிப்பட்ட சட்டங்களை எதிர்த்து கொண்டுதான் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையே நிர்மூலமாகும் போது சட்டம், அரசாங்கம், கட்டுப்பாடு என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராக இருப்பார்கள் என்பதைத்தான் இதுகாரும் நாம் பார்த்த வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எத்தனை கருப்பு சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம். காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலே இருந்த போது தில்லையாடி வள்ளியம்மையும் சேர்ந்து நடத்திய போராட்டமே இந்தியர்களுக்கு எதிராக அங்கு இருந்த ஒரு சட்டத்தை எதிர்த்த போராட்டம்தான். இந்த தேசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே அங்கிருக்கிற சட்டத்தை எதிர்த்துத்தான் போராடினார். இந்தியாவிலே ஒத்துழையாமை இயக்கம் என்ற இயக்கத்தை அவர்தான் முன்னெடுத்தார். வெள்ளைக்காரர்கள் காலத்திலே ரவுலட் என்கிற ஒடுக்குகிற சட்டத்தை, அடக்குமுறை சட்டத்தை இந்திய மக்கள் அனைவருமே எதிர்த்தார்கள். அவசரகால நிலை வந்து நம்முடைய அடிப்படை உரிமைகள் முடக்கப்பட்ட போது அதை எதிர்த்த போராட்டங்கள் இந்தியாவின் பகுதிகளிலே கொழுந்துவிட்டறிந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சட்டம் என்பது மக்களை வாழ வைக்க, மக்களை சாகடிக்கிற எந்த சட்டம் வந்தாலும் அந்த சட்டத்தை குப்பையிலே தூக்கி போடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்கிற எச்சரிக்கையை இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். அடுத்து இஸ்லாமியர்கள் தானே வருகிறார்கள் என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. ஆமாம், இஸ்லாமியர்கள் தான் வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள்? ஆர்எஸ்எஸ் வஞ்சகத்தை முதலில் புரிந்து கொண்டவர்கள் என்கிற அடிப்படையில் இஸ்லாமியர்கள் வருகிறார்கள். அதிலே தவறேதும் இல்லை. கிறித்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இதர சமூகத்தை சேர்ந்தவர்கள், இதர சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் மாரிசமானின் அந்த தோற்றத்திலே மயங்கி கிடக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய வசீகரமான பொய்களிலே இணங்கி கிடக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் விழித்தெழும் காலம் வெகு சீக்கிரத்தில் வரும். அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து இந்த போராட்டத்திலே இடம் பெறுகிற அந்த நேரம் விரைவில் வரும் என்பதையும் நான் நம்பிக்கையோடு இங்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தேசபக்தி குறித்து ஏராளமான விஷயங்கள் இங்கு பேசப்படுகிறது. ஆனா ஆர்எஸ்எஸ் உடைய, மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய பிராண்ட் தேசபக்தி என்பது வேறு. நம்மை போன்ற எளிய மக்கள் சொல்லுகிற தேசபக்தி என்பது வேறு. ஜெய் ஸ்ரீராம் என்பது இன்றைக்கு வெறியூட்டும் முழக்கமாக மாறுகிறது. பாரத் மாதா கி ஜே என்பது வெறியூட்டும் முழக்கமாக மாறுகிறது. தேசிய கீதத்தை கூட அவர்கள் வெறியை கெழுப்புவதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும் போது அவர்கள் உருவாக்கி முன்னிறுத்துகிற பாரத மாதா ஆர்எஸ்எஸ் சாயலிலே இருக்கிறார். ஆனால் நாம் உருவாக்கி முன்னிறுத்துகிற பாரத மாதா எளிய மக்களுடைய பிரதிநிதியாக முன்னிறுத்தப்படுகிறார் என்கிற அந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத மாதா ரத்தம் குடிக்க விரும்புவது கிடையாது. நம்முடைய பாரத மாதா வெறியை கிளப்ப முன் வருவது கிடையாது. நம்முடைய பாரத மாதா சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிற அந்த ஏற்பாட்டிற்கு தலைவணங்குவது கிடையாது. இது அத்தனையும் ஆர்எஸ்எஸ்னுடைய சாயல். ஆகவேதான் சொல்லுகிறோம், ஆர்எஸ்எஸ் சாயல் பாரத மாதா எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு இருக்கிற பாரத மாதாவை இந்தியா முழுமைக்குமான பாரத மாதாவாக நிச்சயமாக நாங்கள் முன்னிறுத்துவோம் என்பதையும் இந்த மேடையிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். டெல்லி வன்முறையிலே அடிபட்டு கிடக்கிற, ரத்தத்தோடு கிடக்கிற அந்த இளைஞர்களிடம் காவல்துறையினர் தங்களுடைய லாட்டியை வைத்து அடித்துக் கொண்டே, குத்திக் கொண்டே தேசிய கீதம் பாடு என்று கேட்கிறார்களே, இதனால் தேசபக்தி வருமா? தேசபக்தி என்பது என்ன? தேசம் என்பது என்ன? வெறும் எல்லை கோடா அல்லது நம்முடைய அட்லஸிலே இருக்கக்கூடிய வரைபடமா? அண்மை தன்மை கொண்ட இத்தனை இனங்களும் இல்லாமல், இத்தனை மொழிகளும் இல்லாமல், இத்தனை கலாச்சாரங்களை பின்பற்றுகிற மக்கள் இல்லாமல் ஏறு தேசம், மக்கள் இல்லாமல் காலியாக இருக்கிற தேசம்தான் தேசமா? எனவே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அதைவிட உன்னதமான தேசபக்தி வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆனால் சாவர்கரின் வாரிசுகளுக்கு தேசபக்தி பற்றி எப்படி தெரியும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். 6 முறை மன்னிப்பு கடிதம்,
ஒருமுறை அல்ல, இருமுறை அல்ல, ஆறு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாருக்கரின் வாரிசுகள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு தேசபக்தி இருக்கிறதா, நீங்கள் குடிமக்கள் தானா என்று. நாம் யாருடைய வாரிசுகள்? பகத்சிங்கினுடைய வாரிசுகள். தூக்குமேடை ஏறும் போது பகத்சிங் அவர்களுடைய முகத்திலே ஒரு கருப்பு துணியை போடுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் முன்வந்தார்கள். வழக்கமாக தூக்கிலிடப்படுபவர்களுடைய முகம் மறைக்கப்படும். ஆனால் பகத்சிங் சொன்னார், கருப்பு துணியை என்னுடைய முகத்திலே போடாதே. எந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக நான் குரல் கொடுத்தேனோ, பாடுபட்டேனோ, இப்போது உயிரையே கொடுக்க போகிறேனோ, அந்த தேசத்தினுடைய மண்ணை நான் தூக்கிலிடப்படும் வரை என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், வேண்டாம் இந்த கருப்பு துணி என்று சொன்னார். அப்படிப்பட்ட பகத்சிங்கினுடைய வாரிசுகளை பார்த்து காட்டி கொடுத்த சாவர்க்கருடைய வாரிசுகள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த நேரத்திலே பிஜேபியும் கூட்டம் கூட்டுகிறது. நம்மை போன்ற மாநாடுகள் உணர்வோடு எழுச்சியோடு நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமே என்கிற அந்த மனநிலையோடு தானாக வருகிற கூட்டம். ஆனா இந்த சட்டத்தை ஆதரிப்பதற்காக பிஜேபி பல இடங்களிலே கூட்டம் நடத்தியது, இங்கேயும் நடத்துச்சு, சென்னையிலையும் நடத்துச்சு. ஊடகங்கள் பீஸ் பீஸ் கிழிச்சு தோரணமா தொங்க விட்டாங்க. ஏன் கொடுக்கல? பிரியாணியும் கொடுக்கல, சாப்பாடும் கொடுக்கல, ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கல. இவங்களை நம்பி ஏன் வந்தோன்னு இருக்கு என்று அந்த பெண்கள் கோபப்படுவதை, குரல் கொடுப்பதை, சத்தம் போடுவதை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டின. எனவே இவர்களுடைய கூட்டம் எப்போதுமே பொய்களின் அடிப்படையில், தவறான வாக்குறுதிகளின் அடிப்படையில் திரட்டப்படுகிற கூட்டம். ஏனென்று சொன்னால் இவர்கள் இன்னைக்கு நடத்தி கொண்டிருப்பதெல்லாம் அரச சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடக்கிற விஷயங்கள். பாஷிச சித்தாந்தம் தான் இவர்களுடைய சித்தாந்தம். பொய்களை சொல்லுவது, வதந்திகளை பரப்புவது, அவற்றை உண்மையாக்க முயற்சிப்பது, அதற்கான வாதங்களை முன்வைப்பது, இப்படி பேசி பேசி கடைசியில் இதுவெல்லாம் உண்மை, எனவே வன்முறையில் இறங்க வேண்டும் என்று வன்முறையை உருவாக்குவது. அதனாலதான் நாங்க சொல்றோம், அவங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கும் போதே விழித்துக் கொள்ள வேண்டும், வதந்திகளை பரப்பும் போதே இரையாக மறுக்க வேண்டும். இந்த கட்டத்தை நாம் கடந்து விட்டால் அடுத்து அவர்கள் என்ன நினைத்தாலும் எந்த வன்முறையையும் எந்த பிளவையும் நமக்குள் ஏற்படுத்திவிட முடியாது. ஆகவே பொய்களை அனுமதித்தோம் என்றால், வதந்திகளை அனுமதித்தோம் என்றால் அடுத்த கட்டம் விரைவாக வந்துவிடும், ஆரம்பத்திலேயே விழித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள்? மூன்று குரங்கு பொம்மைகளாக நம்ம பார்க்கிறாங்க. காந்தி சொன்ன குரங்கு பொம்மை, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதேன். ஆனா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸும் இந்திய மக்களை குரங்கு பொம்மைகளாக வைத்து என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் செய்கிற எதையும் பார்க்காதீர்கள், எதையும் தட்டி கேட்காதீர்கள், வாய்விட்டு எங்களை விமர்சிக்காதீர்கள். நீங்கள் சொல்லுவது ஆசாதி என்பதாக இருந்தாலும், நீங்கள் சொல்லுவது பிஜேபி ஒழிக என இருந்தாலும், நீங்கள் சொல்லுவது ஆர்எஸ்எஸ் மீதான விமர்சனமாக இருந்தாலும், எது செய்தாலும் தேச துரோக குற்றத்தின் கீழ் உங்களை உள்ளே தள்ளுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பொம்மைகளாக இருக்க மாட்டோம் என்று நாம் பிரகடனம் செய்ய வேண்டும். நம்ம என்ன அதிமுக அரசாங்கம் மாதிரி வாயையும் வார்த்தைகளையும் எங்கேயாவது அடமானம் வச்சுட்டோமா? நல்ல வாய் இருக்கு, நல்லா தமிழ் தெரியும், நல்ல வார்த்தைகள் இருக்கு, நல்ல போராட்ட உணர்வு இருக்கு. ஆகவே நீங்கள் சொல்லுகிற அந்த ஆமாம் சாமி கூட்டமாக ஒருபோதும் தமிழக மக்கள் இருக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை நாம் ஆர்எஸ்எஸ்க்கு தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இவங்களை எதிர்த்து ஏதாவது சொன்னா ஒண்ணு பொய் வழக்கு அல்லது சிறைச்சாலை, தட்டி கேட்பது நீர்பதியாக இருந்தால் இரவோடு இரவாக இடமாற்றம் அல்லது வன்முறை. இந்த வன்முறையில, டெல்லி வன்முறையில இந்துக்களும் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். வீடுகள் எரிக்கப்பட்டதுல ஒரு வீடு யாரோடதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவருடைய வீடும் சேர்ந்தேதான் கொல்லப்பட்டது. அதனால அடிப்பது உதைப்பது என்று வந்துவிட்டால் எந்த கட்சி என்று பார்ப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து டெல்லியிலே பல்வேறு நிவாரண பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடி உதை அச்சுறுத்தல் என்று எதற்கும் அஞ்சாமல்
அங்கு இந்துக்கள் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு புகலிடம் கொடுக்கிறார்கள். சீக்கிய குருத்வாராக்கள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவ தேவாலயங்கள் எங்களிடம் வந்து இருங்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்தியா. பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் தலைகீழாக நின்றாலும் இந்தியாவை அவர்கள் மாற்றிவிட முடியாது என்பதிலே நாம் பெருமிதம் நிச்சயமாக கொள்ள வேண்டும். தமிழக அரசை பற்றி சொன்னார்கள், ஏன் சட்டமன்றத்திலே தீர்மானம் இயற்றக்கூடாது? அதே கேள்விதான் எங்களுக்கும். எனவே 9ஆம் தேதி சட்டமன்றம் தொடங்குகிறது. அன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சென்னையிலே கோட்டையை முற்றுகையிடுகிற ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். தீர்மானத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற இயக்கத்தையும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அச்சுறுத்தினால் பயந்து விடுவார்கள் என்று எதை பார்த்து இவர்கள் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஹிட்லரையும் முசோலினியையும் அடிக்கடி துணை கழிப்பார்கள். முசோலினியினுடைய நாடாளுமன்றத்தில் இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அந்தோனியோ கிராம்ஷி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே சந்திப்பது என்பதை போல நாடாளுமன்றத்திலே எழுந்து நின்று மக்கள் உரிமைகளுக்காக, சிவில் உரிமைகளுக்காக, ஜனநாயக உரிமைகளுக்காக, மனித உரிமைகளுக்காக முசோலினியின் முன்னாலேயே விரல் நீட்டி விமர்சனம் செய்து பேசினார். கிராம்ஷி அவர்கள் மாற்றுத்திறனாளி, முதுகிலே கூன் விழுந்தவர், முதுகுத்தண்டு வளைந்தவர். ஆனால் அன்றைக்கு ஆக பெரிய ஒரு சர்வாதிகாரியை விரல் நீட்டி பேசிய கிராம்ஷியை போல நேரான முதுகெலும்பு கொண்ட வேறு ஒருவர் கூட அன்றைக்கு அந்த நாடாளுமன்றத்திலே இல்லை. வளைந்த முதுகெலும்பை கொண்டவர் தான் அன்றைக்கு அவ்வளவு தைரியமாக பேசினார் என்பதையும் நாம் பார்க்கவேன். எனவே உங்களுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் இரையாகாமல் நம்முடைய போராட்டங்களை நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டும். இவர்கள் சொல்லுகிற இந்து ராஜ்யம் இந்துக்கள் அனைவருக்குமான ராஜ்யம் அல்ல. நிச்சயமாக உயர் சாதி பாமணிய கோட்பாடுகள் தான் இவர்கள் ஆட்சியில் நீடித்தால் அரியணை ஏறும். நம்முடைய சமத்துவம் கொண்ட அரசியல் சாசனம் என்பது சிதைக்கப்பட்டு மனுவினுடைய கோட்பாடுகள் அரசியல் சாசனமாக மாறும். எனவே எங்களை பொறுத்தவரை தமிழகத்திலும் இந்தியாவிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து துண்டறிக்கை கொடுத்து அனைத்து சமுதாயங்களையும் பாதிக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்களும் களமிறங்க வேண்டும் என்பதை நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம். இந்த மண் என்பது பாரதி பிறந்த மண், வாஞ்சி வாஞ்சிநாதன் வாழ்ந்த மண், வீரபாண்டிய கட்டபொம்மன், கூலித்தேவன், வாவேசு அவர்கள், நீலகண்ட பிரம்மச்சாரி இப்படியான சுதந்திர போராட்டர்கள், போராட்ட வீரர்கள் பிறந்த, வாழ்ந்த, வளர்ந்த, போராடிய அந்த மண். இந்த மண்ணுக்குரிய பெருமையை நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே சிவாஜி வசனம் பேசுவார், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கெதற்கு வரிகட்ட வேண்டும் என்று கேட்பார். நீ எங்களோடு வயலுக்கு வந்தாயா என்றெல்லாம் கேட்டு எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா என்று கேட்பார். அதே போல பிஜேபியிடம் நாம் கேட்க வேண்டும், எங்களோடு நீங்கள் சுதந்திர போராட்டத்திற்கு வந்தீர்களா, சிறைச்சாலைக்கு வந்தீர்களா, வீரச்சமர் புரிந்தீர்களா, செக்கழ்த்தீர்களா, நீங்கள் சொல்லுகிற சட்டத்திற்கு நாங்கள் ஏன் கட்டுப்பட வேண்டும் என்று கேட்க வேண்டும். எனவே இந்த நெல்லை மண்ணினுடைய பாரம்பரியத்தை மனதிலே ஏந்தி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இடமிருந்து இந்தியாவிற்கு விடுதலை வாங்குகிற இந்த போராட்டத்தை பொருளாதார கோரிக்கைகளோடு, அரசியல் கோரிக்கைகளோடு, வேலை வேண்டும், வாழ்க்கை வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட கோரிக்கைகளோடு இணைத்து இந்த அரசு நம் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிற அனைத்து வித தாக்குதல்களுக்கும் எதிரான ஒருங்கிணைந்த போராட்டமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.